அங்கே லைட் வந்து செம சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து மணி கரெக்டாக 8:00 ஆகுது, 8:05 ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பச்சை சுண்டல் அதை ஊற போட்டிருக்கேன். அதை அவிச்சிட்டு ஒரு சமசலா மாதிரி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி தான், வாங்க அதை நான் காட்டுறேன். நல்லா இருக்குல்ல லைட். இது வந்து பச்சை மூக்கடலைங்க, நான் இன்னைக்கு தான் ஊற போட்டேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கருப்பு மூக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி இது பச்சை மூக்கடலை. இதோ பாருங்க, வேக போட்டுட்டு வரேன். உப்பு போட்டுட்டு கழுவி வாஷ் பண்ணிட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும். இது வந்து என்ன தண்ணி வச்சுருக்கோம் இந்த இதில், இப்போ உங்களுக்கு தெரியுதா நல்லா பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா. பச்சையும் கருப்பும் கொஞ்சம் சேர்ந்துருக்கு இந்த கடையில. உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. எப்பவும் என்னுடைய இந்த சாம்பிராணி எல்லாமே இந்த கண்ணாடி ஜாரில் தாங்க நான் வச்சுருப்பேன். அதுக்கடுத்தது மிளகு உருத்தி எல்லாம் இங்கே இருக்கு. மிளகு உருத்தி இருக்க வந்து இதில் கொஞ்சம் பொருள் புது பொருள் தான் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம போகும்போது ஷாப்பிங் ஹால் போட்டோம் பார்த்திங்களா, அப்போ வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா 19 ரூபா. இது இந்த ஸ்பூனு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்த உடனே பிளாக் கலரில் வேறு லெவலில் இருந்துச்சு. இதெல்லாமே சும்மா மிளகாத்தூள் உப்பு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த ஒரு ஸ்பூன் தான் வாங்கினேன், 19 ரூபான்ட்டு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கார்க் இருக்கும், இந்த பாருங்கள். கார்க்கு பாட்டில் கார்க்கு. இது வந்து ஒன்று எவ்வளோ தெரியுமா, 10 ரூபா 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க. இது ஒன்று மட்டுமே 20 ரூபா. இது பாட்டில் மேலே ஆயில் கேன் மேலே வந்து போடலாம். இது எப்போமோ வாங்கினது காந்திலால் ஷாப்பில் பாரிஸில் மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட்டை. இது மாதிரி நான் ரெண்டு வச்சுருந்தேன், இதுவும் கார்க்கு தான். இது வந்து எனக்கு எங்கள் சார் வந்து கொடுத்தாரு எம்எஃப்எல்ல ஒர்க் பண்ணும்போது. சந்திரமூர்த்தி சார் ஒர்க் பண்ணும்போது அங்கே எனக்கு இது கிடச்சிச்சு. இதுவும் பாட்டில் மேலே போடுற ஒரு கேப் தான். ரெண்டு இருந்துச்சு, ஒன்று காணும் அங்கே ஒரு தொலைச்சேன்னு தெரியல. அவ்வளோதான், இதில் ஒரு குட்டி ஷாப்பிங். அதுக்கடுத்தது இதுவும் எஸ்என்எஸ் ஆயில் தான். இது வந்து எவ்வளோனா 150 ரூபாவா எவ்வளோ தெரில. எஸ்என்எஸ் ஆயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கே, ரொம்ப உள்ள அழகாக. நான் காட்டுற பாருங்கள், இது பார்த்தோன்னே எனக்கு இந்த சென்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப காஸ்ட்லியான பர்ஃப்யூம் அது மாதிரி ஃபீல் ஆச்சு. இதை யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே ஒரு கேப் இருக்கும். அதை எடுத்துகிட்டு இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம எசன்ஸ் ஆயில் ஊற்றிட்டு ஊற்றிக்கலாம். அப்படி கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆரோமா ஆயிலெல்லாம் வச்சு ஒரு வீடியோ இருக்குது, அதை சீக்கிரமாக உங்களுக்கு ஷார்ட் வீடியோ நான் போடுறேன். ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், சீக்கிரமாக போடுறேன். ஓகே, வேற முடிஞ்சிச்சா? ம், முடிஞ்சிச்சு. இப்போ நான் அதில் என்னுடைய ஓன் ஸ்டைல் சன மசாலா. ஓகே, இது வந்து பாருங்கள், வெங்காயம் தக்காளி என்னென்ன பொருள் தேவைன்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய். அதுக்கடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நான் இங்கே தட்டி எடுத்துக்க போகிறேன். பச்சை மூக்கல் இல்லையா, ஒரு பூச்சி வந்துருக்கு. அதை நான் எப்படி அடிக்க போகிறேன்னு பார்க்க போகிறேன். எப்படி அடிக்கிறது, அப்படியே பறந்து ஓடிப்பிச்சு. ஓய், மரியாதையாக இருக்கிற அந்த மாட்டு
எங்கே செத்துச்சு, அது பின்னாடி ஓடிப்போச்சு. அதுதான் காட்டுக்குள்ளேருந்து நிறைய பூச்சிகள் வரும் இங்கே, அப்பப்போ இந்த பூச்சிகள் சொல்ல வேறு தாங்க முடியாது. ஆய் மரியாதை இதில் உட்காந்துருக்கேன். ஆ அப்படி தான், தெரியும்ல பத்தி என்ன, ரொம்ப சிம்பிளா தான் செய்ய போறோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த மாமியாரோட மசாலா போட போறேன். உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குனு ஒருத்தர் சொன்னாங்க. ஆமாங்க, எல்லாம் மீஷோ. நான் மூஞ்சே கழுவல. மூஞ்சே கழுவலையா? எஸ். இது நைட். ப்ளோர் எப்பவும் அழகுதாங்க. சீரக தூள் இடிச்சு வைக்கணுங்க, அதை நாங்கள் இடிச்சு வைக்காமே இருக்கிறோம். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. காயட்டோம், நல்லா காஞ்ச பிறகு தடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடலை மசாலா எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரம்பா போட்டுக்கோ. இந்த கடலை சன்னாவை வந்து நான் நம்மளுடைய மிஸ்டர் ஸ்டேஷனில் ஏற்கனவே செஞ்சுருக்கேன், அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா போட்டு, ஆமாம், அது நானே ஓனா அந்த ஸ்பாட்லேயே அதை மசாலாவை ரெடி பண்ணி நம்ம பண்ணது அந்த டிஷ்ஷு. என்னங்க, எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக எல்லா சேனலையும் வீடியோ போட ட்ரை பண்ணுறோம், பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போ போகணும்னு தெரில. கடுகு போட்டுக்கலாம், முடிக்கலாம். கடுகு கடுகு வீட்டை. When there's no more hope is left in me, I can see what comes back. இந்த வசனத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லாமே பாதையில் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இனி சொல்லிடுறேன். அதாவது ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை கொடுத்து தன் வியாபாரம் பிரயோஜனமான உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இரவிலே அவளின் விளக்கு அணையாதிருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிளோரியா? இரவில் அவள் விளக்கு அணையாமல் இருக்கும்னா அந்த அளவுக்கு உழைப்பாங்களா? வேலை உழைப்பாங்க, எப்பவுமே அவங்க வீட்டில் தருத்திரங்களா வராதுன்னா இருக்கு. வெங்காயம், எப்பவுமே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட தேவையில்லை, அதே போட்டுக்கிச்சு. நான் எப்படி நிற்கிற மாட்டேன், தெரியுமா? வேறு 2 கிலோமீட்டர் தூரம் ஓடி. இது இந்த சின்ன பேனால இதுதான் இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தை சேர்த்து போட்டுருமா. பச்சை மிளகாய் வந்து கீறிட்டு நம்ம துண்டு துண்டா கட் பண்ணாதான் இது மாதிரி வெடிக்காது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் வெடிக்கும். தண்ணி விட்டுறதுல கொஞ்சம் தண்ணி எண்ணெயில் போட்டாலும் வெடிக்குது. பச்சை மிளகாய் நல்லாவே நல்லா ஃப்ரை ஆகும் எண்ணெயில், அப்போதான் நல்லா இருக்கும். நீங்கள் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் நல்லா சமைப்பீங்களா அப்படின்னு. அதுக்கு சாமி நல்லா தான் சமைக்கும். மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னல் ஒரு சேனலே வச்சுருக்கோங்க, அப்போனா எப்படி சமைப்பு பாருங்க, நல்லா தான் சமைப்பான். வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த கரண்டியே தான் இருப்பேன். இது என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு குச்சி கொடுத்தது ஈட்டி வதக்குறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இஞ்சியும் பூண்டும் அதை வந்து சேர்த்துக்கலாம்.
மீடியம் சைஸில் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி எப்படின்னா உங்களுக்கு புளிப்பு நிறைய தேவைன்னா நீங்கள் புளிப்பு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒளிஞ்சு நெல் வரகு உப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூமோட கலர் வந்து இந்த கலர் வந்து குளோரியா கொடுத்துருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்து வச்சுருந்துச்சு. தினமும் அந்த அம்மாவுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, அதான் அதுக்கு வேறு. இதோ நல்லா தானே இருக்குது, தினமும் ஒரு கலர். அது மாதிரி இன்றைக்கி வந்து க்ரீன் கலர், சாரி க்ரீன் கலர் இருக்காங்க. இதெல்லாம் கலர் ஏதோ கலர் ரெஸ்டாரண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலர் வந்து இங்கே எங்கள் அந்த ரூமில் கொடுத்துருக்கோம். நல்லாயிருக்கும், ரெஸ்டாரண்ட் ஃபீலிங். மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக சமைச்சிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ப்ளாக் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, எப்படி இருக்கு பாருங்க நம்ம ரூம் சூப்பராக. ஓகே, டீ லைட் இங்கே இருக்கா? இங்கே டீ லைட் இருக்காங்க, அதனால பார்த்தீங்கன்னா இங்கே லைட் ஆஃப் பண்ணியாச்சு. லைட் ஆஃப் பண்ணால் நல்லா தெரியுது. நம்ம ரூம் நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு, அழகாக இருக்குது. எப்படி சிம்பிளாக இருந்தால் கூட அது ஒரு அழகாக தான் இருக்குது. தூரத்தில் பாருங்க ஒரு லைட் தெரியுது உங்களுக்கு. தெரியுதுங்களா கலை கலகல தான் லைட்டு, நல்லா இருக்குல்ல அது கூட. ரொம்ப லைட்டும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்லா. இங்கேருந்து பார்த்தா நம்ம குளோரி சமைக்கிறத வேடிக்கை பார்க்கலாம் ஜாலியாக. இன்னைக்கு எனக்கு லீவ், நம்ம சமையல் எப்படி போகுது கேட்டேன். எல்லா சகல கலைகளும் அதுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு மசாலா உண்மையா கூட போடல, என் மாமியார் அரைச்சு கொடுத்த வெறும் இந்த மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன். அதை போடல, கரம் மசாலாதான் இல்லை. வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கிச்சு, உங்களுக்கு நல்லாதான் தெரியும். சரி, கடலையே நம்ம அழுத்து வச்ச கடலையில போட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் பிளேன் கடலை வேணும்ப்பா. கலர் கொஞ்சம் பச்சையா இருக்குல்ல, கிரீன் கலர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலைக்கறி நல்லாவே ரெடியாக இருக்குது. இந்த சின்ன மசாலா நான் கொஞ்சம் ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி சேர்க்க போகிறேன். கடலை அவிச்ச தண்ணியும் நான் அதில் போட்டேன். ஆனால் நான் எப்பவுமே கடலை இருக்கும்போது தண்ணியை இப்போ நல்லாவே ட்ரை ஆக்கிடுவேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் வற்ற வர திரும்பியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூடி வைக்க போகிறோம். குழம்பா தான் செய்யலாம் பார்த்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும், சாப்பிட தொட்டுக்கிட்டேன்னு வச்சுட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் செஞ்ச குழம்பு இருக்குது, தக்காளி சட்னி தான். ஆனால் தக்காளி சட்னியில் மாங்காய் போட்டிருக்கேன் அவ்வளோதான். எதுக்கு ஐயோ மாங்காய் கார குழம்பாங்க, ஐயோ அப்பா. ஆ அப்புறம் ஆ சரிங்க, இது ரெடி ஆகட்டும். ஐயோ சொல்லும் போதே எல்லாம் கீழே விழுது. அந்த பாத்திரத்தை எதுக்கு கழுவுறாங்கன்னா அவர் சும்மாவே அழுக்காக்கின அவரு இவரு தான். இதை பாருங்க, இந்த பாத்திரம் நான் யூஸ் பண்ணாலும் வச்சுருந்தேன், உடனே எடுத்து கழுவிட்டு இருக்கேன். முந்திருச்சு அப்படிதான் இருக்குமா, வேகியா இருக்கனாலும் இருக்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கரம் மசாலா மிளகு போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து பண்ணது எல்லாத்துக்குமே போடுற மசாலா தான் போட்டேன், அதாவது குழம்பு மிளகாத்தூள் தான், அதுதான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் போட்டேன். சாட் மசாலா, ஆ சாட் மசாலா இருந்தால் இன்னும் போட்டுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே போடாமல் வரும், சாட் மசாலா மட்டும் போடலாம். ஆனால் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, சாட் மசாலா தனி மிளகாத்தூள். ஓகே ஓகே, ரெடி ஆகிடுச்சு, சமா பண்ணிடலாம். ஓ
ஆமாம், எங்கள் மாமியார் அரைக்கிற மசாலா வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான். மாமியார் மசாலா வாங்கி செமையாக இருக்கும். அதனால தான் நான் அது மட்டும் போட்டேன், மஞ்சத்தூள் எதுவுமே போடலை. நல்லா இருக்குல்ல? தேங்க்யூங்க. வெங்காயம் தூவி மேலே போட்டு சாப்பிட்லாம், அப்புறமா ஓமப்பொடி இருந்தாலும் அதில் தூவி சாப்பிட்லாம். வெங்காயம் இல்லை, ஓமப்பொடியும் இல்லை. வெங்காயம் இருக்குது, அதை கட் பண்ணி போட சோம்பரியா, அதனால் போடல. தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சுகனி அக்கா கூட பாயசம் ட்ரை பண்ணாங்களாங்க, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டில். சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க, நான் ஒன்லி மூக்கல்ல தான் சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட்டு செஞ்சு விடலாம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ராவான டேஸ்ட் இது. ஸ்ரீலங்கா கேரளா டைப் எல்லாம் சேர்ந்து கலந்து செஞ்ச கலவை மசாலா. அப்படிங்க, மசாலா பச்சை மிளகாய் போட்டது தூக்கி கொடுத்துச்சு. பச்சை மிளகாய் எப்பவுமே சூப்பரா இருக்குங்க, எதுக்கு ஆட் பண்ணாலும். ஓகே, வெள்ளையா தெரியுங்க நீங்க, வீட்டுல இருந்து வெள்ளையாயிட்டீங்க. வீட்டிலேருந்து நிஜமாக வெள்ளையாயிட்டீங்க, வேத்து ஊற்றி ஊற்றி. ஓகே, சாப்பாடு வச்சுருக்கோம், சாப்பாடு வெந்தோடனே சாப்பிடுவோங்க. மணி எத்தனை, 9:40 ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு ரெடி. அதாவது மாங்காய் போட்ட தக்காளி சட்னி அப்படின்னு நீங்கள் பேர் வச்சுக்கோங்க இதுக்கு. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கடலைக்கறி, அப்புறமா கடலைப்பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கடலைக்கறி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேங்கோ பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து டப் ட்ரை கொடுக்க போகிறேன். வாஷிங் மிஷினில் நம்ம துணி துவைக்கிறதுனால ஏதாவது முடி கிடி நிறைய அழுக்கு இருக்கும்ல, அதெல்லாமே என்னென்னா அங்கங்கே இந்த ஹோல்ஸில் இருக்கும். அதுக்காக என்னென்னா ஒரு அதாவது சோப் பவுடர் மாதிரி இருக்குது வாஷிங் மிஷினுக்கு பவுடர், அது வாங்கி நம்ம போட்டுட்டு டப் ட்ரை கொடுத்துட்டு அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிடும் சொன்னாங்க. அது நாங்கள் இன்னும் வாங்கலை, அதனால் இப்போதைக்கு சும்மா தண்ணியை வச்சு மட்டுமே வாஷ் பண்ணி நம்ம இப்போ சுத்தம் பண்ண போகிறோம். டப் ட்ரை மட்டும் கொடுக்கலாம், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்துட்டா அது க்ளீன் ஆகிடும். அதுதான் இப்போ பண்ண போகிறேன், ஏன்னா துணி துவச்சி முடிச்சாச்சு. இப்போ இதை கொடுத்துட்டோன்னா வாஷிங் மிஷின் கொஞ்சம் நல்லா உள்ளே எந்தாவது அடைச்சிக்கிட்டு கிடச்சிட்டு இருந்தால் அதெல்லாமே சுத்தமாக்கிடும், நம்மளுக்கு க்ளீன் ஆக்கிடும். ஹையருக்கு இங்கே வந்து கம்பெனி ஆஃபீஸ் வந்து வேசர்படியில் இருக்க சொன்னாங்க, அங்கே போய் வாங்கணும். சரி, நம்ம போட்டு விட்டுடலாம். டப் ட்ரை கொடுத்தாச்சா, இப்போ ஸ்டார்ட் கொடுத்துருங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே இது க்ளீன் ஆகுதுன்ட்டு. டப் ட்ரை கொடுத்தது ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டா ஆஃப் ஆகிடும். வா, செம்ம ஹீட்டு உள்ளேருந்து வருதுங்க. ஏன் இவ்வளோ ஹீட்டு வருது தெரியல. க்ளீன் ஆகிடுச்சு, ஆனால் இந்த இடத்துல ஒரு இது இருக்கும், அது மட்டும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அது சாமனாக தான் ஓப்பன் பண்ணி அதில் அந்த பை இருக்கும், அதை க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்தாச்சு, ஆனால் என்ன அவ்வளோலாம் சுத்தமாக என்ன க்ளீன் பண்ணிச்சின்னு எனக்கே தெரியல. முடியெல்லாம் அதான் ட்ரெஸ்ஸில் குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே இருக்குது. நம்மளுக்கு அந்த பவுடர் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம். When there's no more hope is left in me, I can see what comes my way and I'm
go. All I do is fall. Feels like I can make it more than I could bear. Giving up is all that I can surrender to you. Take me on the road. I'm going to go. Train. இப்படி கிட்ட போனாலே ஓடிடும். செடிக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன். பருந்து கொக்கு கொக்கா கொக்கு இல்லை மாதிரி அது கொக்கான்னு தெரியல என்ன கர்மம். கருங்கொக்கு நாரை கொக்கு. ரெஸ்டிங் டைம். என்ன இது ஒரு குட்டி செடி வந்தது இப்படியே உளுந்து உளுந்து போயிடும். இதுதான் குட்டி எலுமிச்சை பழமும் வாயில போட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும். நீ சாப்பிடு எனக்கு வேண்டாம். இப்படியே உளுந்துது அப்ப எப்படி வளரும். அணில் வந்து பிச்சு போட்டுருக்கு. அணிலாம் பிச்சு போடல அதுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் கிடைக்கல. இலெல்லாம் பாரு பாதி இலை போது பாரு. ஐயோ பூச்சி அடிக்குது. பூச்சி அரிக்கல அது எல்லாம் பிஞ்சு போகுது என்னன்னு தெரியல. பிச்சிருங்க பூச்சி அரிக்குது. பூச்சி இருக்குது. இது இது காஷ்மீர் சில்லியா சென்னை சில்லி. இது அதாவது எவ்வளோ இருக்குது குட்டியிலையே. நதிய வேதம் இருக்குல்லாம். என்ன பண்ண போகிறது வச்சு நிறைய அந்த டப்பில் போட்டு விடுக்கலாம். போடு போடு போ. செம்ம வாசனையாக இருக்குது. புதுசாக கட்டுங்கோங்க. நீங்கள் தான் நல்ல கேமராமேன் குட் கேமராமேன். உங்களை கையை அப்படி காட்டணும்னு வச்சுக்க. உங்களை மாதிரி யாரும் வீடியோ எடுக்க முடியாது. ஐஸ் வச்சு தராது. என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். குட்டி குட்டி கூடுது என் கையில். குட்டி குட்டியா சொல்ல. ஒரு வேலை இவ்வளோதான் பலரமோ. இது ஐயோ தெரிஞ்சது அப்பவே வாயில போய். இது லெமன் வாசனே வரல. இது என்ன வாசனை வருது? ஆமாம் ஆரஞ்சு வாசனை வருது. இதுலேருந்து வந்து ஒரு பீஸ் வந்துச்சா? வெளியே போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு? வெளியில போயிட்டு வந்ததான் இங்க பாருங்க. குளோரியா தலைக்கு மேல பாருங்க. பின்னாடி சரியா ஒண்ணு இருக்கு. பார்க்கவே பயமா இருக்கு. என்னது அது? ஒரு செடி ஒண்ணு வளருது என்னன்னு தெரியல. பாக்க அழகா இருக்கு.
அவ்வளோதாங்க எங்கள் ரொட்டீன் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்து சென்றேன், ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்து சென்றேன்.